நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்ததே இல்லை, முகப்பொருக்கள்லாம் யாருக்குமே வந்தது கிடையாது, ஸ்கின் கேன்சராக இருந்ததே இல்லை. இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் அப்சல்யூட் மித் தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் திஸ் கேனாட் பி ஃபார்தர் ஃப்ரம் த ட்ரூத். அதாவது இது உண்மை கிடையாது. எஸ்பெஷலி முகப்பருக்கள் என்கிற ஆக்னே வல்காரிஸ் ஏன்ஷியன்ட் கிரீக் எஜிப்சியன் டைம்ஸ்லேருந்தே இருக்குதுன்னு டாக்குமெண்டேஷனே இருக்குது. ஏன்ஷியன்ட் எஜிப்சியன் மெடிசனில் ஏபர்ஸ் பப்பைரஸ் அப்படிங்கிறது தான் லார்ஜஸ்ட் மெடிக்கல் டாக்குமெண்ட். கிட்டத்தட்ட 800 சாப்டர்ஸ் இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ல எத்தனையோ டிசீஸை பத்தி பேசியிருக்காங்க. அதுல ஸ்கின் கேன்சரும் ஒன்று. பெரு நாட்டில் கண்டெடுத்த 2400 வருஷம் பழசு அப்படின்னு ரேடியோ கார்பன் டேட்டிங் முறையில் கண்டெடுத்த ப்ரீ கொலம்பியன் மம்மீஸ்ல மெலனோமா இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1650 1760 வரைக்கும் எத்தனையோ மெடிக்கல் லிட்ரேச்சர் டாக்குமெண்டேஷன்ல கேன்சர்ஸ் பத்தி ரெஃபரன்சஸ் இருக்கு. முக்கியமாக இப்போ மாடர்ன் மெடிசனோட அட்வான்ஸ்மெண்ட்னால எந்த கெமிக்கல்ஸை நாம் அசிங்க அசிங்கமாக திட்டுறோமோ அந்த கெமிக்கல்ஸோட அட்வான்ஸ்மெண்ட்னால எந்தெந்த டிசீஸஸ்க்கெல்லாம் இப்போ க்யூர் இருக்கோ அந்த சில வியாதிகளுக்கும் நோய்க்கும் தான் அந்த காலத்தில் பேய் அடித்து பிசாஸ் அடித்து நாயை நக்க வச்சு இந்த மாதிரி எத்தனையோ சில வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஹியூமன் சிவிலைசேஷனில் தான், அதாவது இந்தியாவில் மட்டும்னு சொல்லலை, உலகமெங்கும் சொல்கிறேன். ஆக நான் சொல்ல வருவது என்னவென்றால், அந்த காலத்தில் எல்லாரும் ஹெல்த்தியாகவும் இருந்ததில்ல, இந்த காலத்தில் எல்லாரும் கெமிக்கல்ஸ்னால மட்டுமே கஷ்டப்படுறதும் இல்லை. ஓகே, அஃப்கோர்ஸ் சில நோய்களுக்கு பே அடிக்கிறது பிசாஸ் அடிக்கிறதுலாம் நம்ம இந்தியாவில் இன்னும் நிற்கலன்னு வச்சுக்கோங்க. மேலும் சொல்ல போனால் அந்த காலத்தில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது கம்மியாக தான் இருந்தது. இந்த கான்டென்ட் ப்ரைமரிலி ஜூட் சாவ் அப்படிங்கிறவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இங்கிலீஷில் பதிவு செய்துதாங்க. அவங்களோட பெர்மிஷன் வச்சு நான் இதை தமிழில் பதிவு பண்ணுறேன். சி யூ நெக்ஸ்ட் டைம்.